சிக்னல் கொரியன் டிராமாவோட கிளைமேக்ஸை நம்ம நெருங்கிட்டோம். இஞ்சியில் நடந்த கூட்டக்கற்பழிப்பு வழக்கில் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் 1999 லீக் ஹீரோ போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அதே கேஸு காரணமாக தான் லீக் ஹீரோக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்குது. அது என்ன ஆபத்து, லீக் ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு டீமுமே சேர்ந்து கேஸை ஒரு வழிக்கு கொண்டு வருவாங்க. அதோட இந்த சிக்னலுங்கிற வெப் சீரிஸும் ஒரு முடிவுக்கு வந்துடும். சரி, இப்போ வாங்க எபிசோட் நம்பர் 12 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் நம்பர் 12 கட் பண்ணி ஓபன் பண்ணா ஹீரோ தான் சீஃப் பக்கத்துல நின்னுகிட்டு, சீஃபு வேண்டாம் நல்லா இல்ல, மாப்பு உனக்கு எவன்டா வச்சது ஆப்பு, இருங்க நான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றான். ஏது தப்புலதான் இருக்கு, ஆஸ்பத்திரி தோளை தட்டி தூக்கி போட்டு கொண்டு போறதுக்கு இல்லாம ஆம்புலன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சீஃப் அவனை தடுத்து நிப்பாட்டி, அந்த ரேடியோவில் நான் லீயோட சத்தம் கேட்டேன் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் போறான். ஹீரோ குப்பை தொட்டியில போட்டு அந்த ரேடியோவை பொறுக்கி கொண்டு வந்து வச்சு சீஃப் அதை பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் டிரான்ஸ்மிஷன் வருது. டிரான்ஸ்மிஷன்ல பார்க்கு நான் தான் லீ, நீ இருக்கனா எனக்கு ரிப்ளை பண்ண அப்படிங்கிற லீ ஹீரோவோட சவுண்ட சீஃப் கேக்குறாரு. சோ இத கேட்டு அவரு பே அடிச்ச மாதிரியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. ஃபிளாஷ்பேக்க முடிச்சு இந்த இடத்துக்கு வராங்க. சீஃப் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு ஹீரோ கிட்ட, அந்த ரேடியோல இருந்து லீயோட சத்தம் கேட்டதுமே நான் போய் பார்த்தேன், அது அங்கதான் இருக்கு, அந்த படிகளுக்கு கீழே, மாடிப்படிகளுக்கு கீழே அந்த இடத்துல அது பத்திரமா இருக்கு, நான் தான் கொன்னேன், என் கையால லீய நான் தான் கொன்னேன், அதை நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா இல்ல. அந்த லீ எங்கேயாவது உயிரோட இருக்கான்னு நான் நீ அவன்கிட்ட சொல்லணும், எனக்கு அதை தவிர வேற வழி எதுவுமே இல்லாத காரணத்தினாலதான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செத்து போயிடுறாரு. சீஃப் சாவர வரைக்கும் அவர் சொல்ற கதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இங்க ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஆஸ்பத்திரில தான் காட்டுறாங்க. ஏற்கனவே கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள அங்க இருக்கிற மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பிடிக்காது. இப்போ இவங்களோட சீஃப் வேற இறந்து போயிட்டாரு. இந்த இறந்து போன நேரத்தில் சீஃப் பக்கத்தில் நம்ம ஹீரோ தான் இருந்திருக்கான். அதனால இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அது பூதகரமாக வெடிக்குது. ஹீரோ சீஃபை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோன்னு எல்லாருமே சேர்ந்து ஹீரோ பக்கத்தில் நிற்கிறாங்க. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, அவன் யாரையும் கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டீமில் இருக்கிற இன்னொருத்தன் சொல்கிறான், சீஃபும் இந்த ஹீரோவும் ஒரு நாள் சீஃபோட கேபினுக்குள்ளே நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை என் கண்ணால் பார்த்தேன், அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஹீரோ சீஃபை கொண்டிருக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பெருச்சாளி வர்றான். சீஃப் எங்கே, எதுக்காக இங்கே இவ்வளோ பெரிய சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், சீஃப் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவை எல்லாரும் சுற்றி நின்று விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக சீஃபை போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், சீஃப் தான் என்னை கூப்பிட்டுருந்தாரு. 1999 இஞ்சியில் ஒரு கூட்டக்கற்பழிப்பு வழக்கு நடந்துச்சு, அந்த வழக்கை பற்றின உண்மையான விவரங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்கிறதா சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாரு, அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், போன இடத்துல தான் அவர் இந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன், நான் போய் கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அவன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றான். இதையெல்லாம் கேட்டிருந்த பெருச்சாளி கேட்கிறான், சரி கேஸை பத்தி அவர் வேற என்ன சொன்னார் அப்படிங்கும்போது தான் ஹீரோ சொல்றான், கேஸை பத்தி ஒண்ணுமே சொல்லல, அவர் அதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு, அதாவது லீ ஹீரோவை அவர் தான் கொன்னாரு அப்படின்னு ஹீரோட சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த விஷயத்தை எதுவுமே இவங்க கிட்ட சொல்லாம ஹீரோ மறைக்கிறான். ஸோ பெருச்சாளி கேட்கிறான், அந்த இடத்துல யாரையாவது சந்தேகப்படும்படியா நீ பாத்தியா, இல்ல அங்க எதுவும் ஆயுதம் இருந்துச்சா அப்படிலாம் கேட்கும்போது ஹீரோ சொல்றான், இல்ல நான் அப்படி எதுவுமே பார்க்கல, ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நான் சொல்லும் போது தான் பெருச்சாளிக்கும் வந்துட்டு உன்னோட மேல் ஆஃபீஸரான ஒருத்தரையே எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க, சம்பவம் நடந்த இடத்துல நீ அங்க இருந்ததுக்கதான் செய்யற, இருந்துமே நீ எதுவுமே பார்க்கல வைக்கல கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ ஒரு போலீஸ்காரன் அப்படின்லாம் சொல்லி கோவப்பட்டு பேசினதுக்கு அப்புறமா சுத்தி இருக்கிற டீமை பார்த்து சொல்றான், சீஃப் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளு, அவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு ஆகா ஓகோன்னு எடுத்து புகழ்ந்து சொன்னதுக்கு அப்புறமா அவரை கொன்னது எவன் கண்டுபிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒப்படைக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கேஸ்ல கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எக்காரணம் கொண்டும் தலையிடக்கூடாது, ஏன்னா அவரை கொன்றக்கலான்னு சந்தேகப்படுற ஒரு ஆளே உங்க கூடவே இருக்காங்க, அதனால நீங்க கேஸ உழப்பி விடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, அதனால நீங்க இதுல தலையிடக்கூடாது, மற்றவங்க எல்லாருமே சீஃபை யாரு கொன்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு பெருஜாலி சொல்றான். அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்போ இவங்க ஹீரோவை சந்தேகப்படுறனால ஹீரோவை வந்து அந்த விசாரணை நடக்கிற ரூமுக்குள்ள வச்சு ஒருத்தன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ கடைசியா சீஃபு கூட பேசினது ராத்திரி 11 மணிக்கு.
நோக்கி. நீ அவர் ஃபோன் பண்ணதையோ இல்லை அவர் இஞ்சுவுக்கு வர சொன்னதையோ உன் டீமில் இருக்கவங்க கிட்டையோ இல்லை மற்றவங்க யாருக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறான். சீஃபோட கால் ரெக்கார்டரை எடுத்து நான் சோதிச்சு பார்த்தபோது அதில் அவர் கடைசியாக உனக்கு தான் கூப்பிட்ருக்காரு, அவரும் உன்ன மாதிரியே இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி வேற யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதும் பேசிக்கிட்ட உங்க ரெண்டு பேரையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் நைட்டு நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போற நேரத்துல நீயும் சீஃபும் நின்னு ரொம்ப காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த விசாரிக்க இருக்கிறவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோ பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கிறான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு நான் ஹீரோவால சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இவங்க ரேடியோவை பத்தியும் லீய பத்தியும் தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்ப சீஃபோட அந்த மேசை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும் போது அவங்களுக்கு அதுக்குள்ள இருந்து ரெண்டு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மேட்டர் தெரிய வருது. இவருக்கு ஒரு மக இருந்திருக்கு, அவளுக்கு உடம்புக்கு முடியாம இருந்திருக்கு அப்படிங்கறதையே இவங்க யாருக்கிட்டயுமே அவர் சொல்லாம இத்தனை நாள் வரைக்கும் ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன நோய் இருந்திருக்கு அப்படிங்கறத அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கையில தான் டாக்டர் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எலும்பு மஜ்ஜையில கேன்சர் இருந்திருக்கு, அதுக்காக பல வருஷமா அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா கடைசியில அந்த பொண்ணை எங்களால காப்பாத்த முடியல, அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற டாக்டர். அங்கிருந்து சீன் கட் பண்ணி கிடைச்ச தகவல்களை எல்லாத்தையுமே பிரிச்சாளி கிட்ட போயிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருந்தது, அப்புறமா ஹீரோவும் சீஃபும் சண்டை போட்டது எல்லாத்தையுமே ஒப்பிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு டீட்டெயிலும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அப்படி ஃபிளாஷ்பேக்ல லீக் ஹீரோ தலைமறைவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு தாதா இருந்திருப்பான். அந்த தாதாவும் சீஃபுக்கும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆளைத்தான் இவன் போய் விசாரிச்சிருக்கான். அப்படி என்ன விசாரிச்சிருக்கான், சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு நீ சீஃபை கூப்பிட்டு பேசியிருக்கிற, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க, உனக்கும் சீஃபுக்கும் என்ன பழக்கம் வழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கும் சீஃபுக்கும் பெரிய பழக்க வழக்கம்லாம் கிடையாது, நான் ஒரு நைட் கிளப் வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த நைட் கிளப்ல யாராவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா அவங்கள பத்தி நான் அந்த சீஃபு கிட்ட எடுத்து சொல்லுவேன், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்றான். இருந்துமே இந்த பைய கேட்காம மறுபடியும் துருவி துருவி விசாரிக்கும் போது அந்த ரவுடி பைய சொல்றான், நான் உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்டேன், ஏன்னா நீயும் ஒரு போலீஸ்காரன், நான் ஒரு போலீஸ்காரனை பத்தின ரகசியம் தான் சொல்ல போறேன், இதை நான் வெளியே சொல்லிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். இருந்துமே இந்த பைய கேட்காம மறுபடியுமே சொல்லு சொல்லுன்னு கட்டாயப்படுத்துறதுனால அது என்ன உண்மைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி பார்க்குங்கிற ஒரு போலீஸ்காரன் என்ன பார்க்க வந்திருந்தான், சீஃப் எதுவும் லஞ்சம் வாங்கி கேஸ் எதையாவது உழப்பி விட்டுருக்காரா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டான். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் சீஃபை பத்தி தான் என்கிட்ட கேட்டான், நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்படி இருந்துமே அந்த பார்க் என்ன விடவே இல்லை, என் கூடவே சேர்ந்து ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லுன்னு என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஸோ நான் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் அன்னைக்கு சீஃபுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற அங்கேயே ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ பெருச்சாளி இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. பெருச்சாளி சொல்றான், பார்க் வந்து சீஃபை பத்தின விவரங்கள் ஒரு ரவுடிட்ட போய் தேட வேண்டியது என்ன இருக்கு. ஸோ பார்க் மேல கொஞ்சம் சந்தேகம் கூடுது, அவனோட கடந்த காலத்தில் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவனுக்கும் சீஃபுக்கும் ஏதாவது பகை இருந்திருக்குமா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நல்லா தேடி பாருங்க, எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பையில முதல்ல அனுப்பி வைக்கிறான். அந்த பைய வெளியே வரையிலேயே ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணி வெளியே காத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இந்த பைய கிட்ட கேஸோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில இருக்கு, சீஃபை யார் கொண்டாங்க எது கொண்டாங்க எப்படின்னு எதுவும் க்ளூ எதுவும் கிடைச்சிச்சா, அப்புறமா சீஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க தேடி பார்த்தீங்களா, அதுல ஒரு பழைய ரேடியோ பின்னாடி மஞ்சள் கலர் ஸ்மைலி ஸ்டிக்கர் ஓட்டி இருந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கிடைச்சிச்சா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த பையன், உங்களை கேஸ்ல இருந்து தூக்கியாச்சு, நீங்க இந்த கேஸை தேடக்கூடாது, அதனால எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு டீட்டெயிலுமே நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டு போறான். ஹீரோவை தேவையான அளவு விசாரிச்சதுக்கு அப்புறமா மொபைல் போனை ஆஃப் பண்ணக்கூடாது, சிட்டி லிமிட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, எப்பவும் பார்க்குற வேலையை நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு கூடி ஹீரோவை அந்த விசாரணை ரூம்லேருந்து வெளியே வர்றாங்க. அந்த இடத்துலையும் ஹீரோயின் வந்து ஹீரோக்காக காத்து கிடக்குறா. அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போய் தனியாக பேச ஆரம்பிக்கிறா. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஆப் எடுத்து நமக்கு சொருகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களே காத்து கிடக்குறாங்க. சீஃபை பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு, எதையாவது மறைச்ச அப்படின்னா ஆபத்து உனக்கு தான், ஏன்னா நீ தான் இப்போ சந்தேகப்பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற, வேற யாருமே கிடைக்கலன்னா உன்னைய தான் தூக்கி உள்ள போட்டு கும்மி எடுப்பாங்க, அதனால நடந்த உண்மையை ஒண்ணு விடாம சொல்லப்பாரு அப்படின்னு ஹீரோன் கேக்குறா. ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், லீ ஹீரோ லஞ்சம் வாங்கினதா சொல்லப்பட்ட கேஸ் உண்மை கிடையாது, அந்த கேஸை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, அந்த பிளானிங்ல இந்த சீஃபும் ஒரு ரவுடி பையனும் இருக்கான், ஆனா இவங்களுக்கு மேல வேறொரு பெரிய தலை இருக்கு, அந்த தலை யாரோடதுன்னு எனக்கு தெரியாது, இப்ப இருக்கிற இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்லயும் நான் நம்புறது உங்களை மட்டும்தான், சோ லீ ஹீரோ லஞ்சம் வாங்கின கேஸை பிளான் பண்ணவங்க தான் சீஃபையும் கொண்டிருக்கணும், அதனால நம்ம இந்த லஞ்ச
வழக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டறியறதுக்காக போவோம். ஆட்டோமேட்டிக்கா கொலகாரம் வெளியே வரும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோன் கேக்குறா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? லீ ஹீரோ லஞ்சம் வாங்கின கேஸை பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் சாட்சி இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆதாரம் எதுவுமே என் கையில இல்ல. ஆனா சாவறதுக்கு முன்னாடி சீஃப் என்கிட்ட என்ன சொன்னார்னா, லீயே அவர் கையால தான் கொன்னாரா, அவருக்கு வேற வழி இல்லாத காரணத்தினாலதான் கொன்னாரா. சோ சாவர நேரத்துல ஒரு மனுஷன் பொய் சொல்ல மாட்டான். இப்படி ஒருத்தனை அவர் கொண்டிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி இந்த கேஸ பத்தின தகவல் எதுவும் வெளியே வராம இருக்கிறதுக்காகத்தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க. லீ என்னைக்காவது ஒரு நாள் உயிரோட வருவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, லீ வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப லீ ஹீரோ தான் கட்டுறாங்க. லீ ஹீரோ வந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை பார்த்து அந்த பொண்ணு எப்படி, அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிற பசங்க எப்படின்னா சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பசங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பிரின்சிபல்ட கேட்கிறாரு. அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்ப பெரிச்சாலியும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்னொருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த இன்னொருத்தர் வந்து பெரிச்சால்கிட்ட சொல்றாரு, அந்த லீங்கிற பையன் வந்து பிரின்சிபலை போய் பார்த்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிற பசங்களோட லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரிச்சாலி சொல்றான், அதுக்குத்தான் அந்த நாசமா போனவன நான் அங்கேயே விட்டு வரணும்னு நினைச்சேன், உருப்படியா 10 காசு சம்பாதிக்க வரானா, இங்கேயும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அவன் கேட்டதை கொடுத்து தொலைங்க, அவன் போற போக்கிலேயே போய் நம்ம கடைசியில அவனுக்கு தகுந்த ஆப்பை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கூலோட வெப்சைட்ல ஒரு போஸ்ட் இல்லைனா ஒரு பிளாக் வந்துச்சுல, அந்த பிளாக் போட்டது யாரு? இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற 7 பசங்கள்ல ஒருத்தன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். சோ பெரிச்சாலி அங்க இருக்கிறவனை பார்த்து இந்த போஸ்டை போட்டதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரு, நான் 7 பேரையும் விசாரிச்சிட்டேன் சார், ஆனா ஒருத்தனுமே நான் பண்ணல நான் பண்ணலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் பெரிச்சாலி சொல்றான், நீ விசாரிச்சு கழிச்ச லட்சணம் தான் நல்லா தெரியுது, ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸை நீ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இன்னைய வரைக்கும் அந்த போஸ்ட் போட்டதை யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, நாங்க வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி இதுல இருக்கவன் எவனோ தான் போஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லி அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த லீங்கிறவன் தேட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த பையனை கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்ல, லீ தான் கண்டுபிடிக்க போறான். அவன் அப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம ரெண்டு பேர் கதையும் அதோட முடிஞ்சிரும். அதனால நீ என்ன பண்றனா, அந்த 7 பசங்களையும் இந்த சிட்டில இருந்து வேற இடத்துக்கு அனுப்பி வை. என்ன ஆனாலும் இப்ப வெக்கேஷன் தான் நடந்துகிட்டு இருக்கு, சோ அவங்களோட சொந்தக்காரங்க வீடோ இல்ல டூரோ அப்படி எங்கேயாவது போயிட்டு வர சொல்லி இந்த கேஸை நம்ம முடிக்கிற வரைக்கும் அந்த 7 பசங்களும் இந்த சிட்டிக்குள்ளேயே வராத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிறவனும் சரி சார் நான் அப்படியே குற்றவாளிகள் தான் ஒன்னா தவிர
வர மற்ற ஆறு பேருமே இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க விளையாட போறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நீ கிளாஸுக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது. அதுக்கு நீ ரீசனாக சொன்னது என்னன்னா, உனக்கு உடம்புக்கு முடியாத காரணத்தினால தான் நீ கிளாஸுக்கு வரலன்னு சொல்லியிருக்க. இஞ்சுங்கிற இந்த சிட்டி ஒரு சின்ன சிட்டி. ஸோ இங்கே மொத்தமாகவே 5-6 ஆஸ்பத்திரி தான் இருக்குது. நான் அப்படி இருக்கிற 5-6 ஆஸ்பத்திரியிலையும் ஏறி பார்த்து கேட்டு பார்த்துட்டேன். உன்னை யாருமே அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, உனக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது அப்படின்னு தெளிவாக எனக்கு தெரியுது. ஆனால் நீ ஒரே ஒரு மேட்டருக்காக நிறைய வாட்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க. அது என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா அவளை பார்க்கறதுக்காக நீ அடிக்கடி அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிற. உன்னோட ஃபோட்டோவை பார்த்து ஒரு நர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பாதிக்கப்பட்டது உன்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவளுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீ வாயை திறந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் முடியும். நீ போஸ்டில் எழுதியிருக்கே, முதல்ல ஒருத்தன் வந்தான்னு. அந்த முதல்ல வந்தவன் யாரு? இது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சதுலேருந்தும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு நம்ம லீகரை கேட்குறாரு. அந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஹீரோவோட அண்ணன் பேர் பார்க் சன் ஊ. அப்போ நம்ம கூப்பிட்றது ஊனே கூப்பிட்டுக்கிடுவோம். ஸோ ஊ வந்து இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டுட்டு இந்த பையனோட வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறான், இந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா, சேராத சேர்க்கை சேர்ந்து படிப்புலேயும் சரி மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப வீக்காக இருக்கா. எனக்கு கொஞ்சம் நல்லா படிப்பு வருங்கிறதுனால நான் இவளை கொஞ்சம் படிப்புலையாவது தேத்த முடியுமான்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். உன்னோட வீட்டில் உன்னை தவிர வேற யாருமே இல்லைல்ல, அப்போ நான் இவளுக்கு இங்கே வச்சு டியூஷன் மாதிரி கிளாஸ் எடுத்து கொடுக்க போகிறேன், கொஞ்சம் உதவி பண்ணிடா அப்படின்னு கேட்குறான். இந்த பையனும் அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து சரின்னு ஒத்துக்கிறான். ஊ அந்த பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற ரூமுக்கு தான் வராங்க. அந்த ரூமுக்கு இந்த பையனோட அப்பா உள்ள வந்தது மாதிரி லீகரை பார்த்து சத்தம் போடுறாரு. இந்த பையனுக்கு 18 வயசு கூட ஆகலை. சட்டப்படி இந்த பையனை நீங்கள் கூட்டு வந்து விசாரிக்கிறது தப்பு. அப்படி இவனை விசாரிக்கணும்னா முதல்ல என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அதனால் என் மகனை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. லீ ஹீரோ அந்த அப்பா பின்னாடியே ஓடுறாரு. ஹீரோவை தடுத்து நிப்பாட்டின பெருச்சாலி சொல்கிறான், அவர் சொன்னாலே நியாயம் இருக்குப்பா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களை சட்டப்படி நம்ம விசாரிக்கணும்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீ அதனால் முதல்ல அதுக்குண்டான வழியை பாரு, அதுக்கப்புறமா அந்த 7 பேரையும் கூப்பிட்டு வந்து விசாரி. அப்படி விசாரிக்கையில் அந்த தப்பை முத முத ஆரம்பித்து வச்சவன் எவன் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்குண்டான வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருச்சாலி அங்கேருந்து கிளம்பி போகிறான். பெருச்சாலி பின்னாடியே இன்ஜு ஸ்டேஷனில் இருக்கிறவனு ஓடி போகிறான். அவன் பெருச்சாலியை பார்த்துட்டு கேட்குறான், சார் நீங்கள் உண்மையிலேயே அது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர போகிறீங்களா? உண்மையிலேயே இந்த குற்றம் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது தான் பெருச்சாலி சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத கிருமிகள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு கிருமி தான் நமக்கு இந்த கேஸுக்கு தேவைன்னு. நான் கிருமி அப்படின்னு சொன்னது யாருன்னு உனக்கு புரியுதா? பணம் அதிகாரம் எதுவும் நடந்தால் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஏழை நாய்களை தான் நான் அப்படி கிருமின்னு சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிருமி தான் நமக்கு இந்த கேஸுக்கு தேவை அப்படிங்கும்போது அவன் கேட்குறான், சார் அப்படிப்பட்ட ஒரு கிருமியை நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கணும்? நீ இப்போ அந்த பையன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலையா? அந்த பையன் ஒரு பேர் சொன்னான் பாரு, அவன் தான் நமக்கு தேவை. அந்த பையனோட பேக்ரவுண்டை தேடி அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னா அவனையே நம்ம அந்த கேஸில் சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்படியே கட் பண்ணி 2015 தான் வராங்க. 2015 ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இஞ்சு கேஸில் அவன் என்னென்ன கண்டுபிடிச்சானோ அந்த ஃபைலை எல்லாம் எடுத்து கொடுத்து ஹீரோயினை வாசிக்க சொல்கிறான். அப்படி ஹீரோயின் அந்த ஃபைலை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த ஃபைலை நான் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி இஞ்சுவில் வச்சு உனக்கு என்ன நடந்துச்சு, உங்கள் அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் என்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லு, அதுக்கப்புறமா தான் என்னால் இந்த ஃபைலை பார்க்க முடியும் அப்படிங்கிறான். அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் குட்டி ஹீரோ எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அண்ணன் வந்து கேட்குறான், உனக்கு என்னடா பரிசு வேணும், நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு. அதுக்கு குட்டி ஹீரோ சொல்கிறான், அண்ணா அடே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, நீ நான் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு எங்கேயாவது ஒன்றா போய் உட்காந்து சாப்பிடணும், சுற்றி பார்க்கணும், இதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறான். அண்ணனும் சரி இவ்வளோதானா, இதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து ஊவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிறவன் அவங்கள பார்த்துட்டு கேட்குறான், எங்கள் அண்ணனை எங்கே கூட்டு போகிறாங்கன்னு. இவங்க சொல்கிறாங்க, ஒரு விசாரணைக்காக உங்கள் அண்ணனை கூட்டு போகிறோம், இப்போ அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போகிறாங்க. குட்டி ஹீரோ ரொம்ப நேரமாக அதே வீட்டில் அவங்க அண்ணனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்படி எங்கள் அண்ணன் வரவே இல்லை, அதனால் ராத்திரி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் அண்ணனை இங்கே கூட்டு வந்தீங்க, அவனை வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸ்டேஷனில் இருக்கிறவங்க என்னடானா, இந்த பையன் இந்த சின்ன பையனை அடிக்காத குறையாக அங்கேருந்து விரட்டி விடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ குட்டி ஹீரோவோட வீட்டில் தான் கட்டுறாங்க. குட்டி ஹீரோவோட வீட்டில் ஊ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன காரணத்தினால அவங்க வீட்லேயும் சண்டை உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது, அதனால் அவங்க அப்பா அங்கேருந்து கோவிச்சிட்டு போக பார்க்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க,
அவன் நம்ம பையங்க நீங்கடா அவனை நம்பலனா வேற யார் நம்புவா அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்றாரு அவன் என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை மட்டும் அதாவது நம்ம குட்டிகரவை மட்டும் அவங்கிறது கூப்பிட்டு தனியா போறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுது. அப்படிதான் அந்த அப்பா கூட கொஞ்ச நாள் தங்கி இருந்த குட்டி ஹீரோ ஊ வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு வர்றான். அப்படி வந்து பார்க்கும்போது தான் ஊ கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறத இவனுக்கு தெரிய வருது. அங்கிருந்து கட் பண்ணி ஹீரோவை இப்ப கொஞ்சம் இள வயசுல கட்டுறாங்க. அவன் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். சோ அவனை பாக்குறதுக்காக ஒரு பையன் வர்றான். பையன் வந்துட்டு நீ இப்ப இஞ்சுல தங்காம வேற எங்கேயோ தங்கி இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாருமே இஞ்சுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஒரு நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. உங்க அண்ணன் படிச்ச ஸ்கூல்லயே படிச்ச கொஞ்சம் பொறுக்கி பசங்கள ஒருத்தன் தான் உங்க அண்ணனை போட்டு விட்டான். அது எப்படின்னா உங்க அண்ணன் ஸ்கூல் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தான். அதை அவன் கண்ணால பார்த்தேன் தான் போட்டு கொடுத்துருக்கான். சோ இதுல இருந்து தான் உங்க அண்ணன் தப்பு பண்ணிருப்பான்னு போலீஸ் நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த மாதிரி கிளாஸ் கட் பண்ற ஆளே கிடையாது. அவன் படிப்பை தவிர்த்து பாக்கி தேவையில்லாத எந்த வேலையிலையும் போய் தலையிட மாட்டான். சோ அப்படிப்பட்ட அந்த அவனை பத்தி எதுக்காக அவன் தப்பா சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ கேட்கிறான், சரியா போலீஸ்காரங்கிட்ட தப்பான வாக்கு மூலம் கொடுத்த அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கையில தீக்காயத்தோட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் பத்தியா, அந்த பையன் தான் வந்து இந்த பொய் சாட்சி சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான். அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்போ ஹீரோ அந்த பையனை போய் பார்த்து எதுக்காகடா பொய் சாட்சி சொன்ன, எங்க அண்ணன் அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறத நீ பார்த்தேன்னு எதுக்காகடா போலீஸ்ல பொய் சாட்சி சொன்ன, எங்க அண்ணனை இந்த இடத்துல இந்த நேரத்துல நீ பார்த்தேன்னு சொன்னியே, அந்த இடத்துல அந்த நேரத்துல நீயே கிடையாது, ஏன்னா உன்னையே நாலஞ்சு பசங்க சேர்ந்து ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன், எதுக்காக பொய் சாட்சி சொன்ன அப்படின்னு விசாரிக்கிறான். அந்த பையன் அதுக்கு பதில் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்ப பாக்குற நேரத்துல தான் ஹீரோ மறுபடியும் அவனை பிடிச்சிட்டு வா ஸ்டேஷனுக்கு போவோம், நீ எங்க அண்ணனை பத்தி பொய் சாட்சி தான் சொன்னேன்னு அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லு, எங்க அண்ணன் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லும் போதான் இந்த பையனுக்கு கோவம் வந்துட்டு என்னடா சொல்லணும்னா என்ன சொல்லணும், எங்க வந்து என்ன சொல்லணும், உங்க அண்ணனை அந்த இடத்துல வச்சு அந்த நேரத்துல நான் பார்த்தேன்னு சொல்ல சொன்னதே அந்த போலீஸ்காரங்க தான், அவங்க கிட்ட போயிட்டு நான் இனி என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளப் மாதிரி இருக்க அந்த கிளப்புக்குள்ள போறான். ஹீரோவும் அவனை பின்தொடர்ந்தே போய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியோ அதை தெளிவா சொல்லு முழுசா சொல்லு, எங்க அண்ணன் தான் இதை பண்ணுனா அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்ல சொன்னதான் நீ சொன்ன, எந்த போலீஸ்காரன் உன்ட்ட வந்து அப்படி சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் அதுக்கு பதில் எதுவுமே பேசாம முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ மறுபடியும் மறுபடியும் இதையே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அந்த பையன் கூட சண்டை இழுக்கிறான். அந்த கிளப்ல இந்த பையன் ஒரு மெம்பர் மாதிரி இருக்கு. சோ இவங்க கூட சண்டை இழுக்கவும் அந்த கிளப்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. ஹீரோவும் சும்மா இல்ல, பதிலுக்கு ஹீரோ ஒரு அடி கொடுக்கறான், திருப்பி நாலு அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. கடைசியில ரொம்ப முடியாம ஹீரோ படுத்து எடுக்கிறான். அந்த நேரத்துல அந்த பையன் அங்கிருந்து கிளம்ப போறான். அப்பவும் அந்த பையனோட காலை பிடிச்சுக்கிட்டு சொல்லா யாரா அந்த போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறான். அப்பதான் அந்த பையன் சொல்றான், உங்க அண்ணன் எதுக்காக செய்யாத தப்புக்காக உள்ள போனான்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா, உங்க அண்ணன் கிட்ட பணம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, செல்வாக்கு கிடையாது, அதனாலதான் அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சான். இப்போ அதே நிலைமையில தான் நீயும் இருக்க, உங்ககிட்டயும் இது எதுவுமே கிடையாது, அதனால நீ இதுக்கு பின்னாடி போகாம உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு உருப்படியா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அங்கிருந்து பிளாஷ்பேக் முடிச்சு இப்ப 2015 தான் வர்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கோ எங்க அண்ணனுக்கோ இல்ல எங்க குடும்பத்துக்கோ பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, செல்வாக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செய்யாத தப்ப எங்க அண்ணன் தான் பண்ணுனான்னு சொல்லி ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. அந்த நிமிடத்துல இருந்து எங்க குடும்பமே ரெண்டா பிரிஞ்சிருச்சு. நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு நரக மாதிரியே இருந்துச்சு. இதையெல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த ஹீரோயின் எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, உனக்காக இல்லைன்னாலும் எனக்காகாது நான் இந்த கேஸ உண்மையா தேடி கண்டுபிடிப்பேன். நீ இப்ப ஒரு கொலகேசில சந்தேகப்படுற குற்றவாளி, சோ நீ இந்த நேரத்துல எந்த பிரச்சனையிலையும் தேவையில்லாம தலை வைக்காம இரு, உனக்காகவும் எனக்காகவும் நான் இந்த கேஸ உண்மையா தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கட் பண்ணி 1999 நம்ம லீ ஹீரோட காலகட்டத்துக்கு தான் போறாங்க. லீ ஹீரோ வந்து அந்த பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டாரு, அதனால அந்த பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிக்கல தான் சொல்லி வச்ச மாதிரி எல்லா பசங்களுமே சொல்றாங்க, நாங்க குற்றத்தை ஒப்புக்கிறோம், நாங்க அந்த தப்ப பண்ணத்தான் செஞ்சோம், ஆனா நாங்களா அதை பண்ணல, எங்களை பண்ணும் விதமாக பார்க் சன்வூ தான் அதாவது ஹீரோவோட அண்ணன் தான் எங்களை தூண்டி விட்டான், அவன் தான் முதல்ல அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியே பதில் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே ஒரு சட்டம் இருக்குல்ல, குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செய்ய தூண்டப்பட்டவனுக்கு தான் தண்டனை கடுமையாக இருக்கணும். சோ இவங்களும் அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்றாங்க.
அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ லீ ஹீரோவை தான் காட்டுறாங்க. லீ ஹீரோ ஏழு பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே முன்கூட்டி யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பசங்ககிட்டலாம் இப்படி தான் சொல்லணும்னு யாரோ சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு அவனுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஹீரோவோட வீட்டிலேருந்து ஹீரோவோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க விசாரிக்கிறதுக்காக. லீ ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, பார்க் சன்வோ நீ தான் அந்த சம்பவத்தை முதல்ல ஆரம்பிச்சு வச்சியா? இல்லை சார், அது நான் கிடையாது. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கிற அந்த ஏழு பசங்களும் வாக்குமூலம் தந்திருக்கிறது, நீ தான் இதை ஆரம்பிச்சு வச்ச, நீ தான் அவங்களை இதை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினதா சொல்லி தான் வாக்குமூலம் தந்திருக்காங்க. இப்போ நீ தான் குற்றவாளின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ இந்த சம்பவத்தை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியோ ஆதாரமோ கிடையாது. இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோவோட அண்ணன் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து இவருக்கு முன்னாடி வச்சுட்டு, இது பார்த்தீங்களா, இது உங்களோட விசிட்டிங் கார்டு, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு கையில் கொடுத்த விசிட்டிங் கார்டு. ஸோ அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நான் கையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கிற இந்த சம்பவத்தை பண்ண அந்த ஏழு பேரோட போட்டோவும் உங்க கையில கிடைக்கிறதுக்கும் நான் தான் காரணம். அதை அந்த கடையில கொடுத்துட்டு போன பையன் நான் தான். நானே ஒரு தப்பு பண்ணிட்டு நானே எதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணணும்? நம்புங்க சார், நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னு ஊ சொல்றேன். லீகரோ கேட்கறான், சரி நீ பண்ணல, அப்போ அந்த முதல்ல இது எல்லாமே ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு ஆள் அவன் யாரு, அது யாருனாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அண்ணன் சொல்றான், சார் அதுவும் எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க எல்லாருமே பொய் சாட்சி சொல்றாங்க. அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்போ லீகரை வந்து இந்த தப்பை பண்ணதில் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கும், அவனை முதல் ஒரு சீனில் கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருப்பார்ல. ஸோ அந்த வீட்டுக்கு தான் மறுபடியும் போகிறாரு அந்த பையனை பார்த்து ஒரு முறையும் கூட விசாரிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த பையனோட அப்பா சொல்கிறாங்க, என் பையன் நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரியே வாரண்டெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால அவனை சாட்சி மொழி கொடுக்கறதுக்காக உங்கள் இடத்துக்கே நான் அனுப்பி வச்சேன், சாட்சி மொழியும் நீங்கள் வாங்கிட்டீங்க. இனிமே என் பையனை அடிக்கடி இந்த மாதிரி தேடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மேஜராகாத ஒரு பையனை நீ தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லி உனக்கு ஆப்போசிட்டாக நான் போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் பார்த்து நடந்துக்கும் சொல்லி கோபமாக சொல்லி அனுப்புகிறான். அங்கேருந்து சீன் கட் பண்ணி அந்த போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரியே எல்லாமே ஆரம்பித்தது வில்லோ ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சுல. ஸோ அந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்படுற அந்த இடத்துக்கு லீ ஹீரோ போகிறாரு. அங்கே போய் பார்க்கையில் தான் அவர் ஒரு மேட்டரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வீடு ஒரு பழமையான வீடு தான், ஆனால் அந்த வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்த குப்பைக்கும் இப்போ புதுசாக போடப்பட்டிருக்கிற அந்த தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும் சிகரெட்டு துண்டுகளாக இருக்கட்டும் எல்லாமே புதுசாக இருக்குது. அப்போ குற்றம் இந்த இடத்துல வச்சு நடக்கலை, ஆனால் இங்கே வச்சு தான் இந்த பசங்க தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த வயசானவங்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ சாட்சிகளும் பொய் சாட்சி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ரோட் சைடில் கடை நடத்துகிற ஒருத்தரை போய் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க? நான் ஒரு மூன்றரை வருஷமாக இந்த இடத்துல தான் சார் கடை போட்டிருக்கேன். அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த வில்லோ ட்ரீ ஹவுஸ், இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் அந்த இடத்துக்கு தான் வந்து தண்ணி அடிப்பாங்க தம் அடிப்பாங்கன்னுலாம் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்தோட பேர் வில்லோ ட்ரீ ஹவுஸ் கிடையாது, இந்த இடத்தோட பேர் இந்த கட்டிடத்தோட இந்த பில்டிங்கோட பேர் வந்து வில்லோ ட்ரீ கேவ். அதுக்கப்புறமா லீகர் அந்த பொய் சாட்சி சொன்ன அந்த வயசானவரை போய் பார்க்குறாரு, நீ எதுக்காக என்கிட்ட பொய் சாட்சி சொன்ன? உன் மகனுக்காகவா? உன் மகன் இஞ்சு சிமெண்ட்ஸில் வேலை பார்க்குறான், அவன் வேலை போயிடும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்களா? இல்லை இதையெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி பொய் சாட்சி சொன்னால் உனக்கு பணம் தர்றேன்னு யாராவது சொன்னாங்களா? உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவங்களால தான் ஒரு சின்ன பையன் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க போகிறான், எதுக்காகடா இப்படி பண ஆசை பிடிச்சி அலையிறீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயசானவரோட மனைவி வந்து சொல்கிறாங்க, யாருக்கு பேராசை, யாருக்கியா பேராசை, யாருக்கு பேராசை, முதல்ல உன் கூட இருக்கிறவங்க கிட்ட கேளு, நாங்கள் என்ன எங்கே எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு வரிசை மாறாமல் எழுதி தந்ததே உன் கூட இருக்கிறவங்க தான், உன்னால் முடிஞ்சா நீ அவங்கள போய் திருத்தப்பாரு, நீ எங்களை திருத்த வந்துட்ட அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ ஹீரோவை வந்து அவன ஃப்ரெண்டை பார்த்துட்டு, டேய் மச்சான் இங்கே நம்ம கூட வந்த போலீஸ்காரங்கள்லாம் யாரோ சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்கடா, காசை வாங்கிட்டு ஒரு பாவம் சின்ன பையனை மாட்டி விட்டாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஃப்ரெண்டு திரு திருன்னு முழிக்கிறான். இதை பார்த்தோன்னே லீகராக புரிஞ்சிருச்சு, டேய் நீயும் அவங்கள ஒருத்தனா, எதுக்காகடா இப்படி பண்ண, ஏன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் இத்தனை வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக உண்மையாக தான்டா உழைச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த கவர்மெண்ட்டு இந்த அரசாங்கம் எனக்கு என்ன பண்ணிச்சு, நானும் ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு மனைவியை குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னுடைய கஷ்டமான நிலைமை பெருசாலே தெரிய வந்துச்சு, அவன் எனக்கு பணம் தந்தா அதனால் நான் இது எல்லாமே தப்பாக பண்ணேன், அவன் தந்த பணத்தை நான் வாங்கலைன்னா வேற யாராவது வாங்கிக்கிட்டு இதையே தான் செஞ்சுருப்பாங்க, என்ன மன்னிச்சிரு எனக்கு இதை தவிர வேற வழி எதுவுமே தெரியலை அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது தான் ஹீரோ வந்து அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கேருந்து கட் பண்ணி இப்போ லீகரை வந்து பெருச்சாலியை தான் போய் பார்க்குறோம். பெருச்சாலியை பார்த்ததுக்கப்புறம் லீகரை கேட்குறோம், உன்ட்ட நிறைய பணம் இருக்கும் போல் இருக்கு, அதை வச்சு இங்கே இருக்கிற எல்லாரையுமே நீ விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்க, எங்கேயோ இருக்கிற இஞ்சுங்கிற நகரத்தில் ஒரு கேஸு நடக்கவும் மொதல் ஆளாக துள்ளி குதிச்சு நீ இங்கே வந்தப்பாரு, அப்போவே எனக்கு தெரியும் இங்கே பணம் அதிகமாக வீச போகுது அப்படின்னு. இஞ்சுங்கிற இந்த சின்ன நகரமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இஞ்சு சிமெண்ட்டுங்கிற கம்பெனியை நம்பித்தான், அவங்களுக்கும் இந்த கேஸுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு லீகரை சொல்லும்போது தான் பெருச்சாலி சொல்கிறான், வா வா உனத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ ஒரு ஷோவை மிஸ் பண்ண போகிற,
வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறான். அங்க என்ன நடக்குதுன்னா, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து இப்ப வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. வாக்குமூலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது சீஃப் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. உடனே இந்த நிலைமைக்கு உண்டு பண்ண எல்லாருமே வாக்குமூலம் தந்துட்டாங்க. இது எல்லாமே ஆரம்பிச்சு வச்சது பார்க் சன்வோ அப்படின்னு சொல்லி. இனி ஓம் வாயிலிருந்தும் எனக்கு அந்த பதில தெரிஞ்சே ஆகணும். உடனே இந்த நிலைமைக்கு இது பண்ணது பார்க் சன்வோ தானா அப்படின்னு அந்த சீஃப் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு அது அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்துக்கு லீகர் கதவை திறந்து உள்ள வந்து இந்த பொண்ணை பார்த்து நல்லா யோசிச்சு வேணும் பதில் சொல்றதுக்கு. உன்னோட பதில்ல தான் ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அவன் இந்த தப்பா பண்ணல தானே அப்படின்னு லீகரோ கேட்டுருக்கிறாரு. சீஃப் என்னடானா, விசாரணை நடக்கிற ரூம்ல இருந்து லீகரோவை வெளியே அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பந்தான் அந்த பொண்ணு சொல்றா, ஆமா அவன் தான் ஆரம்பிச்சு வச்சான், பார்க் சன்வு தான் இதுக்கு காரணம், அவன் தான் ஆரம்பிச்சு வச்சான், அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து கட் பண்ணி லீகரை வந்து பெருச்சாளிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கடைசியில அந்த பொண்ணையும் நீ பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்ட. ஆமாண்டா வாங்கிட்டேன், அவளுக்கும் பணம் தேவை இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுமே அவளுடைய முகம் உள்பட எல்லாமே பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜில் அச்சடிச்சு வந்து அது எல்லாருமே பார்த்து அவளுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா போயிருச்சு. இந்த நேரத்தில் அவளுக்கு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னா அவளுக்கு பணம் தேவையா இருந்துச்சு. அந்த பணத்தை நான் கொடுத்தேன், அவ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா. இந்த வழக்கை நாங்க எல்லாருமே பணம் கொடுத்து திசை மாற்றி விட்டோம் அப்படின்னு உனக்கு எங்கேயாவது தோணுச்சுன்னா சாட்சி ஆதாரம் இருந்துச்சுன்னா கொண்டு வா, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு பெருச்சாளி சொல்லவும் லீகரா சொல்றான், நீ மட்டும் கிடையாது, இந்த இஞ்சு சிட்டியில இருக்கிற மொத்த எல்லாருமே காப்பாத்த நினைக்கிற அந்த ஒரு ஆள், இதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு ஆள் நான் அவனை விடமாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆனா அவனை கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த பையனுக்கு பதில இந்த பையனை தூக்கி உள்ள போட்டுறனா இல்லையா மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கட் பண்ணி இப்ப 2015 தான் காட்டுறாங்க. 2015 லீ ஹீரோட ஃப்ரெண்டா இருந்தவர் இப்ப ஒரு கடை தான் நடத்திட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அவரை ஹீரோயினை பார்த்தோம்னா அவர் பேசுறாரு, ஒரு அரலூசா இருந்த பொண்ணு இப்ப ஒரு டீமோட டீம் லீடரா இருக்கா அப்படின்னு நினைக்கலையே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏதோ மேட்ரு இருக்க போய் தான் என்ன பார்க்க வந்திருக்கிற, என்ன மேட்ரு ஏது மேட்ரு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஹீரோயின் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, வேற எதுக்காக வந்திருப்பேன், ஒரு கேஸ பத்தின டீடைல்ஸ் தெரியறதுக்காக தான் வந்திருக்கேன். கேஸ பத்தின டீடைல்ஸா, எந்த கேஸ பத்தின டீடைல்ஸ், அது வந்து 1999 நீங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போய் ஒரு கேஸ தேடினீங்க தெரியுமா, இஞ்சுங்கிற சிட்டிக்கு போய் ஒரு கூட்ட கற்பழிப்பு வழக்கு, அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டோட முகமே மாறி போகுது. இஞ்சுட அந்த கேஸ கண்டுபிடிக்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த போலீஸ் வேலையே ரிசைன் பண்ணிட்டீங்க, இப்ப சீஃபும் இறந்து போயிட்டாரு, அவரையும் யாரோ கொண்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் இஞ்சு கேஸ் தான் நான் நினைக்கிறேன். இஞ்சு கேஸோட உண்மையான நிலவரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது தான் இறந்து போயிருக்கிறாரு. அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு, கேஸ்ல ஏதும் தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கவும் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அன்னைக்கு உண்மையாவே நடந்தபடி நாங்க நேர்மையா விசாரிச்சுதான் அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம், அதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஹீரோயின் அவரை தடுத்து நிப்பாட்டி, அது மட்டும் கிடையாது, சீஃப் சாவறதுக்கு முன்னாடி அவர் தான் லீய கொன்னதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் செத்து போயிருக்கிறாரு. லீ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாரு, சோ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காவது அங்க என்ன நடந்துச்சுன்னு எதையாவது உன்னை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ற ஹீரோயின். உடனே அவரு, லீ இஞ்சு கேச கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை, அவன் உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லி தான் கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டு, என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்கிருந்து சீன் கட் பண்ணி இப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஆபீஸ் ரூமுக்கு வரையில தான் உள்ள இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ரவுடி பையன் வெளியே வந்து அவன் கார்ல ஏறி போறான். இந்த காரை பார்த்த உடனே தான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இதே கார் தான் ஹீரோ வந்து சீஃபை பாக்குறதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்கு போற நேரமும் இவனை க்ரோஸ் பண்ணி போயிருக்கும். சோ ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டி இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி அந்த ரவுடி பையலோட கார் அங்கிருந்து வெளியே கிளம்புறதை நான் பார்த்தேன், சோ சீஃப் இறந்ததுக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு, இவனை யாரோ இவன் ஒரு கூலிப்படை மாதிரி தான், அதனால இவனுக்கு யாரோ உத்தரவு கொடுத்து சீஃபை கொல்ல சொல்லியிருக்காங்க, இவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவங்கிறனால தன்னை இந்த குற்றம் செய்ய சொன்னவங்க தனக்கு எதிராக இல்லைனா தனக்கு ஆப்போசிட்டா ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட அவங்க கொடுத்து விட்ட ஆயுதமோ இல்லைன்னா அவங்களுக்கு எதிராகவோ ஒரு ஆதாரத்தையோ பாதுகாத்து வச்சிருக்கணும். ஸோ அது எதையுமே அவன் வழக்கமாக போகிற எந்த இடத்துலையுமே அவன் பாதுகாத்து வச்சிருக்க மாட்டான், அவன் எப்போவாவது மாதிரி ஒரு இடத்துல தான் பாதுகாத்து வச்சிருக்கணும். அப்படித்தானே இவனை பத்தி தேடையில இவனுக்கு ஊருக்கு ஒதுக்க போறாம ஒரு பூர்வீக சொத்து ஒன்று இருக்கு, அந்த இடத்துல நம்ம சீஃபை கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமோ இல்ல இவனை இந்த வேலையை செய்ய சொன்னவங்கள பத்தின ஏதாவது ஒரு ஆதாரமோ இருக்கலாம், வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூட்டு அந்த வீட்டுக்கு ஹீரோ வர்றான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த வீட்டை நல்லா சுத்தி முத்தி சோதனை போட்டு பாக்குறாங்க. இவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புற நேரத்துல தான் ஹீரோ சொல்றான், இது அவனோட பூர்வீக சொத்து, அவன் தப்பான வேலைகள் பல பார்த்து இப்ப கோடீஸ்வரர் ரேஞ்சில இருக்கான், அவன் அப்படி இருந்துமே இந்த பழைய சொத்தை விற்க
தெரியாம இருக்கா. இதெல்லாம் எதுக்காக காரணமா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டேதான் நடந்து வரையில தான் ஒரு மாடி படிக்கட்டை பாக்குறான். இதை பார்த்த உடனே சீஃப் சாவறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவனுக்கு ஞாபகம் வருது. நான் போய் பார்த்தேன், அது அந்த மாடிப்படிகளுக்கு கீழே பத்திரமாவே இருந்துச்சு. உடனே ஹீரோ அங்க இருக்கிற ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த மாடிப்படிகளுக்கு அடியில குழி தோண்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காகடா இப்படி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம குழி தோண்டிக்கிட்டே இருக்கான். கடைசியில பார்த்தா குழி தோண்டி தோண்டி அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு தெரியுது. அந்த எலும்பு கூடுகளுக்கு நடுவில் ஒரு ஐடென்டிட்டி கார்டு கிடக்குது. அந்த கார்டை ஹீரோயின் தான் எடுக்கிறான். எடுத்து அந்த கார்டு யாரோடது அப்படின்னு பாக்குறா. அது வேறு யார் கார்டும் கிடையாது, அது நம்ம லீ ஹீரோவோட கார்டு தான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 12 முடிக்கிறாங்க. இது உண்மையாவே லீ ஹீரோவோட எலும்பு கூடு தானா, இனி ஹீரோயினோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா இனி வர வர போற எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. எபிசோட் நம்பர் 13 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.